மயிலாடுதுறை அருகே இளையாளூர் ஊராட்சியில் பெயர் பலகை பிரச்சினை தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வீடு புகுந்து தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் இளையாளூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளவர் சுக்ரியா பர்வீன். அதிமுகவைச் சேர்ந்த சுக்ரியா பர்வீனுக்கு பதிலாக அவரது கணவர் தமிமுள் அன்சாரி என்பவர் ஊராட்சி பணிகள் அனைத்தையும் செய்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஊராட்சியில் துணைத் தலைவராக இருப்பவர் சம்சுதீன். இவர் திமுகவைச் சேர்ந்தவர். இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புதியதாக ஊராட்சி வரவேற்பு பெயர் பலகை அமைக்கப்பட்டது. இதில் துணைத் தலைவர் சம்சுதீன் பெயர் இல்லை. பெயர் பலகையில் துணைத் தலைவர் பெயரை எழுதாதது ஏன் என திமுக பிரமுகர் ஜெகபர் யூசுப் என்பவர் முகநூலில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதை கண்ட தமிமுள் அன்சாரி கோபமடைந்து பட்ட பகலிலேயே ஜெகபர் யூசுப் வீட்டிற்குள் புகுந்து ஜெகபர் யூசுப்பை அடித்து நான் எப்படி எழுதினால் உனக்கு என்னடா என்று கேட்டு குலை மிரட்டல் விடுத்து வெயிலில் சென்றவர் மீண்டும் சுவர் ஓரம் வந்த ஜெகபர் யூசுப்பை எட்டி அடித்துவிட்டு சென்றுள்ளார். இந்த காட்சிகளை அங்கிருந்தவர்கள் செல்போனில் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து செம்பனார் கோவில் போலீசார் தமிமுள் அன்சாரி மீது கொலை மிரட்டல் வீடு புகுந்து தாக்குதல் போன்ற நான்கு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிமுக பிரமுகர் தமிமுள் அன்சாரியை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.